வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கேட்டுக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கேட்டுக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது விமானப்படையில் வந்து அதிகாரி பணிக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே நம்ம ஏர்ஃபோர்ஸ் வந்து போகணும் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸுக்குன்னு தனியாக வந்து காமன் அட்மிஷன் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமை வந்து எழுதி கிளியர் பண்ணோம்னா மட்டும் தான் போக முடியும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 235 வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஃப்ளையிங், இன்னொன்று வந்து கிரவுண்ட் டியூட்டி. ஸோ ஃப்ளையிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 69 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் டியூட்டியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஇ முடித்தவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கல் கேண்டிடேட்டில் வருவாங்க. ஸோ நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் வந்து வந்துருவாங்க. இந்த கிரவுண்ட் டியூட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 166 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன மஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து மேக்ஸ் குரூப்பாக இருக்கணும். மேக்ஸில் வந்து 60% மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நான் டெக்னிக்கலுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி பிஇ டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து டெக்னிக்கலுக்கு எலிஜிபிள். அதோட என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 20-24 இருக்கணும். இது வந்து ஃப்ளையிங்க்கு. சப்போஸ் நம்ம கிரவுண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20-26 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி கேண்டிடேட். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். மோட் ஆஃப் செலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயும் வந்து நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாம்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து போஸ்டிங் தான். இது உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஜாப். இந்த பேஷனாக நினச்சிருக்கோங்க, கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க வந்து வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள்.